சரி இப்போ வாத்து செய்ய போறேன். சரி கேரட்டை யாராவது பிடிக்கும்? இப்போ கேரட்டை சாப்பிடணும், கை தூணும்னா சாப்பிடணும். இதுதான் கேரட்டு, சாப்பிடலாமா? சரி கேரட்டு, மினி கேரட் ரெண்டு பண்ண போறேன். அது விங்ஸ் அவ்வளவுதா? பாருங்க அது சொல்லும் போதே உழுவு பாருத்தீங்களா? குதிரை சொன்ன பச்சு கேட்காது, குதிரை மட்டும். என்ன பண்ணலாம், கட்டி போட்டுமா? மினி கேரட் ரெண்டு பண்ண போறோம், இருக்கட்டும் சார். ஒன்று விட்டோம், ரெண்டு பறக்கும் இல்லையா, ரக்க பண்றோம். தலை தலை வந்து ஒரு சின்ன ஒரு நீங்க குண்டு விளையாடுவீங்களா? அது மாதிரி சின்ன குண்டு மாதிரி ஒன்று ஊட்டிட்டோம். குண்டுலாம் யார் கோழி குண்டுலாம் யாரெல்லாம் விளையாண்டுக்கிறீங்க? விளையாடுங்க, அதெல்லாம் அப்போதான் நல்லா குறிப்பாத்தெல்லாம். நீங்க என்ன பண்ணலாம், வில் வித்தைக்கு போகலாம். வில் வித்தையில் கோல்டு மெடல் வேணா கிடைக்கும், ஒரு அரசு வேலை கிடைக்கும். நம்ம உலகத்தில் பெரிய அளவில் பாராட்டலாம், புரியுதா? அதெல்லாம் தப்புலாம் கிடையாது, ஆனால் சூது தான் விளையாடக்கூடாது, பணம் வச்சு விளையாடலாம் கூடாது. நிறைய விஷயத்த கற்றுக்கணும், ஓகேங்களா? சரி வடை செய்யலாமா? மசாலாவோட யாராக இருக்கலாம் பிடிக்கும்? மசாலாவோட யாராக இருக்கலாம் பிடிக்கும்? சரி மசாலா வடைக்கு செய்யறதுக்கு என்னென்ன பருப்பு தேவைப்படும்? என்ன கிரோசின் வேணுமா? என்ன கிரோசின் வாங்கணுமா? என்ன வாங்கணும்? ரீஃபண்ட் ஆயிடும். சொல்லுங்க, நீ என்ன படிக்கிற? டென்த் போற. சொல்லு, நீ சொல்லா வடைக்கு என்னென்ன வேலை தேவைப்படுது? சரி நீ பாப்பா, நீ சொல்லு. சாப்பிடுவேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. கடைக்கெல்லாம் போகணும், அப்பா அம்மா கூட கடைக்கு போகும்போது என்ன செய்யணும்? கடைக்கு போகணும். கடைப்பூர் விலை என்ன விலை? ஒரு கிலோ விலை எவ்வளோ? எவ்வளோ? 35 ரூபா. சரி தெரியல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, ஒரு தண்ணி வந்துச்சு, நம்ம என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம். நம்ம இளைஞர்கள்லாம் இந்த குழந்தைங்க எப்படி இருக்கணும் பாருங்க. இது வந்து நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிற விஷயம்தான். 100 எல்லாமே தப்பு, ஓகேவா? எல்லாமே நீ தெரிஞ்சுக்கணும். சரி ஒரு பழ கடைக்கு போறீங்க, பழம் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க? நீ பார்த்து வாங்கினா தான் இது பண்ணுவாங்க. 8 பழம் நல்ல பழம் போடுவாங்க, ரெண்டு பழம் அழுகுன பழம் போட்டுருவாங்க. என்ன செய்யணும்? பார்த்து வாங்கணும்ல. இப்போ வாழ்க்கையில் இப்போ இருந்தே நீங்கள் கடைக்கு தான் போகணும், என்ன பண்ண போமான்னு சொல்லவே கூடாது. ஸ்டீல் பாத்திரத்தை அந்த தட்டை என்ன தேவை பண்ணுறீங்க? சாப்பிட்ட உடனே தட்டத்தையும் போயிட்டு வாஷ் பண்ணணும், பொத்துன்னு போடுறீங்க. அதே மண் பாத்திரம் யூஸ் பண்ணால் போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பார்த்து ஜாக்கிரதையாக வைப்பீங்களா? அப்போ நம்மளுடைய பிஹேவியும் கெட்டு போனது எதனால? மண் பாத்திரம் யூஸ் பண்ணாதனால தான். மண் பாத்திரத்தை நம்ம வீட்டில் கிளாஸா இல்லை தட்டா இல்லை பாத்திரமா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிஹேவியும் கூட நல்லாயிருக்கும். கடைக்கெல்லாம் போகணும், நீங்கள் ஒவ்வொரு பொருளுடைய ரேட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த இதெல்லாம் தெரியாது அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஐஏஎஸ் ஆகுனா இப்போ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு கேள்வி வரும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா தான், ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யமுறை விளக்கம் இருந்தால் தான் நீங்கள் வந்து அங்கே தேரியெல்லாம் எழுத முடியும். உங்களை சிலபஸ் இருக்கிறதே வந்து நீங்கள் அங்கே எழுத சொல்ல மாட்டாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, உங்கள் படிப்புலாம் அரை நேரம் படிப்பு, அரை நேரம் தொழிற்கல்வி வரப்போகுது. நான் தொழிற்கல்வி படித்தனால்தான் இன்றைக்கி 8வது டிஸ்கனிங், 6வதுலேருந்து தொழிற்கல்வி படித்தேன். நான் மெட்டல் காஸ்டிங் தான் படித்தேன். நீங்கள் மெட்டல் காஸ்டிங் படித்தனால நான் மண்பாண்ட தொழிலில் பிறந்திருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் செய்த திருவள்ளுவர் வந்து வெங்கலத்தில் செஞ்ச திருவள்ளுவர் வந்து ஃப்ரான்ஸில் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஜூன் மாதம் திறப்புழா பண்ண போகிறாங்க, புரியுதுங்களா? அதனால் நிறைய தேடல் இருக்கணும் உங்களுக்கு. எதுக்கெடுத்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க, சலிச்சிக்காதீங்க, ஓகேங்களா? கடைக்கெல்லாம் போக சொன்னால் என்ன பண்ணோம்? இன்வெட்டு போகலாமா? என்னென்ன பொருள் வேலைலாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல, அடுத்துட்டு வரும்போதெல்லாம் என்ன கேட்டால் சொல்லலாம்ல. சரி அதுக்காக தான் அந்த வாத்து செய்யும் மட்டும் இந்த கேள்வி வரும். வடையை கேட்டு இந்த இதை சொல்கிறது, ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். இது நடை தேவையில்லாம் கேள்வியெல்லாம் செஞ்சார மண்ணை ஏதாவது செஞ்சு காமிச்சு போகாமல் இருக்கிறாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. நல்ல விஷயம், ஓகேவா? சரி இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இன்வெட்லாம் ஒஸ்தினே இருக்காது உங்களுக்கு, ஆனால் 100 தலை செய்யும் மட்டும் இருக்கும். யாரெல்லாம் திட்டுவானு கேட்பேன், ஓகேவா? சரி வாத்து இப்போ ஷேப் வர போது பாருங்க. கேரட்டு பார்த்தாயிடுச்சு, பார்த்து ஷேப் வந்துச்சா? ஒரு கேரட் எப்படியா எடுத்து பாருங்க, அந்த குண்டு பாருங்க, தலையாயிடுச்சு. எல்லாம் கம்மன் உண்டு கட்டு தெரியும், கவி பாடும். ஆனால் பார்த்துட்டீங்க, எல்லாரும் என்ன செய்யணும்? அம்மா இருந்தாலும் சரி, தாத்தா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன செய்யணும்? இப்போ மண்ணை வச்சுட்டு ஏதாவது செய்யணும் நீங்கள் எல்லாருமே. எனக்கு வயசாயிடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன நம்ம எத்தனை பேர் தான் சொல்கிறோம், வயசாயிடுச்சு சலிச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி சலிச்சிக்க கூடாது. யாரும் ஒரு அழுத்து போட்டது நசுக்க கூடாது. இது ஒரு அழுத்து பாருங்க, விங்ஸ் வந்துடுச்சு. வந்துச்சா வாத்து? வாத்து மாதிரி இருக்கா? ஈஸி தானே? இப்போ எதாவது செய்யுங்க ஃபஸ்ட்டு.
வாத்தா செய்வீங்களா யானை செய்வீங்களா? வாத்தா செய்வீங்க. சரி, இப்ப நம்ம டிசைன் பண்ணலாமா? இத பாருங்க, இதுல இருக்கிற பேரல் மாதிரி இப்படி பண்ண போறோம். வாழு கண்ணு வைக்கலாமா? அந்த வடை வந்து அதுதான் பெடஸ்டல் உங்களுக்கு அந்த வாத்துக்கு. இப்ப கண்ணு வைக்க போற, மூக்கு வச்சாச்சு. இப்ப தண்ணி போல அந்த வரலாலே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு முகம் செய்ய போறேன். முகம் செஞ்சுட்டு லாஸ்ட்ல ஒரு ரோஸ்